ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यम् केशवम्बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः कुकारस्वन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करबावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति, हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ <coughs> गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् यमेवैतत् देवानुग्रहेतुकं देवानुग्रहहेतुकं मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் த்ரீ சிக்ஸ்டி செவன் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படிக்கலாம் இரநூத்தி இருபத்தொன்று ஸ்லோகம் முந்நூற்றி ஏழு சரியா யோகஸ்ய பிரத் யோகஸ்ய பிரதமம் துவாரம் वाङ्निरोधोपरिग्रहः निराशा च निरीहा च नित्यमेकान्तशीलता <coughs> एकान्तस्थितिरिन्द्रियो परमे हेतु हेतुधर्मश्च चेतसः संरोधोकरणं शमेन विलयम् यायादहं वासनां वासना तेनानन्दरसानुभूतिरचला ्राह्मी सदा योगिनः तस्माच्चित्तनिरोध एव सततम् प्रयत् कार्यः प्रयत्नमुन् मुनेः कार्यः सततं சித்த விறத்தி நிரோதா அல்லது சித்த நிரோதா காரியம் பிரயத்னகா முனேகே அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பார்த்தோம் இல்லையா யார் முனி யார் யோகி இங்கே இல்லையா ஸ்ரவணம் மன்னனத்தை முடித்து கொண்டு ஸ்ரவணம் மன்னனத்தை நன்கு படித்து முடித்து இதுதான் அறிவு இதுதான் மகா மகாவாக்கியம் நான் யாருன்னு இந்த பகவான் யார் அப்படிங்கிற இந்த மகாவாக்கிய ஞானத்துடைய தாத்பரிய நிச்சயம் பண் பண்ணினது பிறகு குரு சம்வாதம் குருக்கிட்ட உபதேசம் கேட்டு அங்கே வந்து பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுற சந்தேகங்களை நிவர்த்தி செய்து இங்கே வந்து கடைசியாக வந்து தியானம் ஆத்ம தியானம் அல்லது என்னதுங்க நிதித்தியாசனம் அந்த நிதித்தியாசனத்தில் எப்படி சொல்கிறார் சமாதி சமாதி அபியாசா அப்படி சித்த நிரோதா அப்படின்னா சமாதி அபியாசா அந்த சமாதி அபியாசத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல்ல அந்த சமாதியானது நன்கு ஏற்படுறதுக்கு அல்ல அந்த சமாதியில் என்ன முன்னாடி என்ன சொன்னார் ஸ்ரவண மனனத்தில் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மனதானது சஞ்சலமாக இருக்கிறது அந்த சஞ்சலமான மனமானது எப்படி அப்படின்னா ஸ்ரவணத்துலம்போது பல விஷயம் வெளியில் இருக்கக்கூடிய பல விஷயம் மனசுல வந்து ப்ரீ ஆக்குபை பண்ணுவதுனால மனசில் வந்து இடம் புடைத்து அது வந்து அங்க வந்து இருப்பதுனால இங்க ஸ்ரவணத்தோடைய மன்னனத்தோடைய விசாரம் பண்ணினால் கூட வாசனா நிவர்த்தியானது ஏற்படுவதில்லை இல்லையா ஆழமான மனதில் எந்த சம்ஸ்காரமானது ஏற்பட்டிருக்கிறதோ அது அதில் அதில் ஏற்படுறக்கூடிய அதோடைய பாதிப்பு பாசிட்டிவாக ஏற்படக்கூடிய பாதிப்பானது நமக்கு கம்மியாக இருக்கிறது அப்படி சொல்லணும் முழுமையாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னும் டெலிபரேட்டாக அதற்கான விஷயம் பண்ண வேண்டியிருக்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா சமாதியில் சமாதியில் எப்படின்னாக்க மனம் ஒரு விஷயத்தில் ஒருங்கிணைந்து ஒரே விஷயத்தில் மனசை ஒருமுகப்படுத்தி அந்த விஷயம் என்னது என்னுடைய ஸ்வரூபம் இல்லையா மகாபாக்கியம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்வரூப ஞானம் அந்த ஞானம் எப்படி இருக்கிறது அந்த ஞானத்தில் ஏற்படுறக்கூடிய அகம் சப்தத்தோடைய எல்லா விதமான விஷயம் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ நான்கிற அந்த ஸ்வரூப லக்ஷணத்தை மீண்டும் மீண்டும் தியானம் அதே தியான விஷயமாக பண்ணுவது மூலியமாக அது தியானிக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கிறதுனால என்ன ஆயிடுறது அப்படி ஆகிறதுனால என்ன எந்த மனசில் எது ஹேபிச்சுவலாக எது சம்ஸ்காரமாக ஆழமாக பதிந்திருக்கிறதோ இல்லையா அந்த சம்ஸ்காரம் ஆழமாக எது இருக்கிறதோ அது எப்படி இருக்கிறது அது நம்மள வந்து நமக்கு பழைய பழக்கங்கள் என்னெல்லாம் என்ன துர்வாசனா இருக்கிறதோ எது அசுப வாசனையாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிவிடுகிறது அப்படின்னா அதோடைய ஆதிக்கம் மிகவும் குறைந்ததாக ஆகிறது அதனால் என்ன அப்படின்னா ஞான நிஷ்டைக்கு பிரம்ம நிஷ்டைக்கு எது தடையாக இருக்கிறதோ எது விபரீத பாவனாக இருக்கிறதோ ஸ்பான்டேனியஸாக என்னுடைய அக்ஞான வாசனா எங்கே ஏற்படுகிறதோ அது எல்லாம் நீங்கிவிட்டு நான் என்கிற அந்த துவம்பத விசாரம் துவம்பத லக்ஷியார்த்தத்திற்கு அகம் பிரம்ம அப்படிங்கிற பொருள் தெள்ள தெளிவாக நமக்கு ஸ்பான்டேனியஸாக அவைலபிளாக இருக்கிறது அதனால சமாதி குரு அப்படிங்கிற அந்த சமாதி முறைக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன கண்டிஷன்ஸ் எப்படிப்பட்ட விஷயம் இருக்கணும்னா முதல்ல என்ன நேச்சுரலாக எப்படி இருக்குது நமக்குன்னா எல்லா விஷயமும் பகிர்முகமாக இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் யோசித்து என்ன அனாத்மா விஷயங்களில் அதிகமாக யோசித்து அதில் அதிகமாக ஈடுபட்டு அதில் அதிகமாக பேசி பழகி அப்படியாகவே இருக்கிறது அதில் அதில் என்ன எப்படி இருக்கிறது பொதுவாக அப்படின்னா அஜ்ஞான காலத்தில் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற விஷயத்தில் ஆழமாக அடையாளம் கொண்டு அதை பேஸ் பண்ணி இந்த உலகம் எல்லாம் டோட்டல் பர்செப்ஷனே துவைத்தமாக இருக்கிறது இல்லையா ஆனால் இது என்ன ஆகிறது அப்படின்னாக்கா இது வந்து நான் வேற ஜெகத்து வேற அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பாவனா வந்து சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிறது அப்போ இப்படி சம்சாரத்திற்கு இது காரணம் அந்த சம்சாரத்துடைய நிவிற்த்தி வந்து நான் என்கிற சொல் புரியறதுனால இருக்கிறது அந்த சொல் வந்து எதற்கும் உட்படாத அன்லிமிட்டெட் பிரம்ம தத்துவம் அப்படின்னு புரியறது வந்து ஃபஸ்ட்டு அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விவேகம் புரியதா அப்படி அதை தெரிந்து கொண்டு அதற்காக எல்லா விஷயமும் நம்ம பண்ணுறது வந்து நமக்கு என்ன ஆகிறது இந்த லட்சியத்திற்காக இந்த விஷயத்திற்காக நம்ம இதை நோக்கி எல்லா விஷயமும் அமைவதனால அதற்கெல்லாம் பண்ணுவதனால என்ன ஆகிடுறது நமக்கு இந்த அந்த சுத்தியானது பொது ஜென்ரலாக ஏற்படுறது புரியறதா அப்போது இது வந்து அக்ஞான காலத்து இதே விஷயமானது என்ன இப்போ ஒரு சாதாரணமான அதற்கு அது வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் கர்மத்தை வந்து யோகமாக பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அந்த கர்மயோகம் பண்ணின பிறகு என்ன நெக்ஸ்ட்டு என்னாகிறது அப்படின்னா மனசை வந்து ஒரு ஒரு விஷயத்தில் சமாதானப்படுத்துவோம் இல்லையா ஒரே விஷயத்தை தியானிக்க முடியுமா ஒரே விஷயத்தில் மனசை ஈடுபடுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்திற்கு தியான பயிற்சி தியானம் என்ன சங்கீதங்களை இப்போ நம்ம சங்கீத கச்சேரியெலாம் போனோன்னா என்ன மேக்சிமம் இல்லையா மேக்ஸிமம் என்ன அந்த ராகம் தாளம் பல்லவி அந்த ஆரோகணம் அவரோகணம் இந்த விஷயத்தில் டோட்டலாக மனசோடைய தியானம் இருக்கும் நேச்சுரலாக இதுலேருந்து மிஸ்ஸே ஆகாது அஃப்கோர்ஸ் ஸ்ருதி அப்போ நேச்சுரலாக என்ன ஆகிடுறது அந்த நேரத்தில் டோட்டல் சமாதானம் அந்த விஷயங்களில் இருக்கிறது அப்போது இது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் அதே போல் இன்னும் கொஞ்சம் அதோடைய நெக்ஸ்ட்டு லெவல் வந்து ஒரு பகவானை நினச்சிட்டு ஒரு ஈஸ்வரனை வந்து கற்பனை பண்ணி கற்பனைனா என்ன ஈஸ்வரனை நம்ம வழிபடுறக்கூடிய இஷ்ட தேவதாவை மனசில் கொண்டு வந்து இதை ஃபுல்லாக தியானிக்கிறது இல்லையா அப்போது அது வந்து உபாசனை ஆகிறது இந்த தியான முறையில் என்ன ஏற்படுறதுனாக்க மனசு வந்து ஒரு விஷயத்தில் ஒருமுகப்படுத்தி அதுலேயே இருக்கிறதுக்கான பயிற்சி நம்ம எடுக்கிறோம் அப்படிப்பட்ட சமாதான்க்கு தக்கவாறு சமாதானத்திற்கு குவாலிஃபைடு மைண்டு வந்து ஸ்ரவணம் மனனம் பண்ணும்போது நேச்சுரலாக என்ன ஆகிடுறது அப்படின்னா இந்த ஞானத்தை அடைவது இல்லை எவ்வளோ தே மேக்சிமம் வந்து இந்த வாசனாவும் குறையிறது அங்கேயும் பாதிப்பு இருக்கிறதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகிறது முக்கியமாக அப்படின்னாக்கா சிரவண மனம் நன்கு பண்ணுவது மூலியமாக இந்த நிதித்தியாசனம்ங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறது எங்கெல்லாம் வந்து விபரீத பாவனா ஏற்படுறதோ அங்கே இயல்பாக ஞான விறத்தியானது அழகாக நமக்கு வந்து அங்கே வந்து அந்த விபரீத பாவனாவை நிவர்த்தி பண்ணுறது இதற்கும் மேலையும் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி கூட இன்னும் அந்த அகங்காரம் அமக்காரம் நான் என்கிற இந்த தேக அபிமானமும் இல்லை என்னுடையது அப்படிங்கிற இந்த அகங்காரம் மமக்காரமானது அதோடைய ஆதிக்கம் அந்த விபரீத பாவனாவுடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருந்ததுன்னா எப்படி உபாசனை பண்ணோமோ அதே போல் அந்த முறைகளை பயன்படுத்தி தியான சப்ஜெக்ட் உபாசனாவுடைய உபாசனான்னு சொல்ல மாட்டோம் இங்கே எங்கள் நிதித்தியாசனத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னது அஹம் அகம்பத லட்சியார்த்தம் இல்லையா தது துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற புரிந்த விஷயத்தை திருப்பி 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 எப்படி நமக்கு தேவையோ ஸ்பெசிஃபிக்காக எந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு விஷயத்தை ஊந்துதலாக இருந்து அகம் அம ஆனது நமக்கு அகங்காரம் அமகாரமானது அதிகமாக நமக்கு தொந்தரவு கொடுக்கிறதோ எதனால் அந்த விஷயத்திற்கு எப் எப்படிப்பட்ட அறிவு நமக்கு பயன்படும் அந்த அறிவை ஸ்ரவண மன்னனத்தில் அடைந்த அறிவை திருப்பி திருப்பி நம்ம கொண்டு வரது வந்து நமக்கு இங்கே நிதித்தியாசனமாக அல்லது சமாதி அபியாச முறையாக அமைகிறது புரியிறதா அப்போது அந்த சமாதி அபியாசம் முக்கியமான நோக்கம் என்ன அகங்கார மமக்கார விபரீத பாவனாவுடைய நிவர்த்தி எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா எப்படி ஒரு க ஒரு ஒரு உபாசனைக்கு எப்படிப்பட்ட வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதே விஷயம் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அதனால் வாங் நிரோதா வாக்கை கட்டுப்படுத்து அபரிக்கிரகா எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா மனசளவில் என்னது என்னது என்னதுன்னு இதெல்லாம் இருக்கிறது இது எல்லாமே எப்படி இருக்கிறது இது எல்லாவற்றையும் மேலே இருக்கக்கூடிய பற்றை தியாகம் செய்துவிடு அப்புறம் நிராசகா நிராஷானா பலவிதமான ஆசைகள் காமியார்த்தமாக நிறைய ஆசைகள் நிறைந்திருக்கும் அது எல்லாவற்றையும் குறைத்து எவ்வளோ முடியுமோ என்ன மேக்ஸ் அதாவது நிஷ்காமமாக இருக்கலாம் வந்தால் வரட்டும் வரலேனாலும் பரவாயில்ல அப்போது அப்படிப்பட்ட நிஷ்காமியம் அதுவே வைராக்கியத்தை குறிக்கிறது வைராக்கியம் பின்னாடி டாபிக் வரப்போகிறது அப்புறம் என்ன நிரீகா தேவையான அளவுக்கு மட்டுமே கர்மத்தில் ஈடுபட்டால் போதும் அதிகமான கர்மத்தில் ஈடுபடக்கூடாது ஸோ நித்திய நைமித்திக கர்ம ஃபோக்கஸாக இருந்து பல விதமான விஷயங்களை குறைத்து கொண்டு இந்த விஷயத்திலேயே ஈடுபடணும் அப்படி அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகிடுறது இல்லையா ஏகாந்த ஷீலதா தனித்து இருந்து இந்த விஷயத்தை பண்ணினோமே ஆனால் என்னுடைய மனசோடைய சஞ்சலங்கள் எங்கே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறது எதில் மேல் அபிமானம் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மேக்ஸிமம் என்னால் கேட்ச் பண்ணி பிடிக்க முடியும் இல்லையா அப்போது அது பண்ணுறதுனால என்ன ஆயிடுறது எனக்கு அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு மனசு வந்து சாந்தியாகி இந்த அடைந்த ஞானத்தில் ஞானம் வந்து சகஜமாக அது வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான அது மனதில் கொண்டு வரத்துக்கான சூழ்நிலை நமக்கு அமையிறது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் புரியறதா அதனால் என்ன சொல்கிறார் முந்நூற்றி அறுபத்தி எட்டுலையும் அதே விஷயத்த சொல்கிறார் அப்போ இங்கே பிராம்கி சதா அப்படிங்கிறார் பிரம்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவ மசிபாவாத்மனின்னு சொன்னாலோ அப்படி பண்ணுவதுனால ஏகாந்த ஸ்திதியில் என்ன ஆகிறது மனசோடைய சஞ்சலம் குறைஞ்சு சாந்தம் ஏற்பட்டு அது என்னுடைய கண்ட்ரோலில் வருது அதுக்கு ஃபர்தராக என்ன அப்படின்னா அதனால் என்னாகிறது இந்திரியங்கள் பகிர்முகமாக சப்த ஸ்பரிஷ ரூபங்களை நோக்கி போகிறது இல்லையா அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிகிறது ஷம தம அதனால் என்னாகிறது அப்படிப்பட்ட மனதில் என்ன இந்த பிராமி அஹம் அஹம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இந்த ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை எண்ணி பார்ப்பது மூலியமாக இந்த அகங்கார வாசனா நீங்கி விடுகிறதப்பா அதனால் சமாதி நன்கு பண்ண வேண்டும் இல்லையா அப்படி பண்ணுவதனால் என்னாகிறது ஃபண்டமெண்டலாக மனசானது சாந்தி ஆகிறது மட்டுமல்ல என்னுடைய அச்சல பரமானந்த ஸ்வரூபமானது திருப்பி திருப்பி அங்கே என்னால் ஞாபக சகஜமாக அதில் இருக்க முடியறது மனசை அதில் உள்ந்து கொள்ளுற முடிகிறது இல்லையா அதனால் தஸ்மா சித்த நிரோதகா சித்த நிரோதகா பிரயத்ன காரியா அதனால் சமாதி சமாதி அபியாசம் பண்ண வேண்டும் அந்த சமாதி அபியாசத்திற்கு எல்லா விதமான பிரயத்தனம் நிரந்தரம் நித்யா அப்படி பண்ணுறவனே முனேஹே அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ என்னது முந்நூற்றி அறுபத்தொம்போது அதே விஷயம் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணி சொல்ல போகிறார் வாசம் நியச்சாத்மனிதம் நியச்ச ौदियं यच्च च बुद्धिसाक्षिणी तं चापि पूर्णात्मनि निर्विकल्पे विलाप्य शान्तिं परमां भजस्व अपो इन्द समाधि अभ्यासं शङ्कर वर्तते सन्यासी। பகவத்பாதாலுடைய இயங்கிய கந்திரம் இது அப்போ அவர் வந்து ஒரு எதி அவர் சொல்கிறது அவர் எத்தினால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லப்படுறதா இல்லை எதற்காக இது சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஆனால் சரியா அப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கோ என்னது அப்படின்னா இங்கே வந்து உபனிஷதே இந்த வாழ்க்கத்தை கொடுக்கறது எச்சே யச்சேத் வாங் மனசி பிரது எச்சேத் ஞானம் ஆத்மனி ஆத்மீ நிச்சேத் நியச்சேத் யச்சாந்த ஆத்மனி அதுக்கப்புறம் உத்திஷ்ட ஜாகிரத அப்படிங்கிற கட்டோபனிஷத் மந்திரம் அது மட்டும் என்ன அதே உபனிஷத்தில் வரக்கூடிய எதா திஷ்டந்தே ஜாநீ மனசா சக்திஷ் நிஷ் விச்சே ந விச்சேஷ்டதி நச்சேஷ்டி தமாதி தாம் யோகமிதி மன்யன் ஸிரமிந்திரியாரம் அப்பிரமத்தோகோ பிரபவாப்யோ அப்படின்னு இங்கே மூணு மந்திரங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு படித்தேன் அப்படின்னா ஒன்று மூணு பதிமூணு கட்டோபனிஷத் ரெண்டு மூணு பத்து பதினொன்று கட்டோபனிஷத் எதற்கு இந்த மன் மந்திரத்தை படித்தேன் அப்படின்னா உபனிஷத்துலேயும் இந்த சமாதி தை மேற்கொள்கிறதுக்கான நமக்கு இங்கே வந்து அத்தாரிட்டி இருக்கிறது இல்லையா அப்படி பண்ணுவது மூலியமாக இல்லையா என்ன ஆகிறது நிச்சயமாக இந்த சமாதி பண்ணுவது மூலியமாக அந்த சமாதியினால் கிடைக்கக்கூடிய விபரீத பாவனா அதோடைய நிவர்த்தி ஏற்பட்டு பரமானந்தத்தில் எப்பொழுதுமே இருக்கிறதுக்கான ஐடியா சரியா ஓகே அதனால என்ன சொல்கிறார் அந்த ஸ்லோகம் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது உபனிஷத்துலேருந்து எடுக்கக்கூடிய மந்திரம் இல்லையா வாச்சம் ஆத்மனி நியச்ச தம் ஆத்மானம் புத்தே நியச்ச அப்படின்னு சொல்றது வந்து ஒன்று மூணு பதிமூணுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற மந்திரம் கட்ட உபனிஷத்துடைய மந்திரம் சரியா அப்போ என்ன சொல்றார் வாச்சம் ஆத்மனி நியச்ச அப்போது எச்ச என்றால் அதை ஒடுக்கு கட்டுப்படுத்து என்ன பண்ணணும் வாங் நிரோதகா சொல்கிறாரு இல்லையா அதே விஷயம் வாசம் வாக்கு அல்லது அதை சொன்ன மாதிரி வாங்குன்னு சொல்கிற மாதிரி நமக்கு பேச்சையும் அப்புறம் அந்த டேஸ்ட் விஷயத்தையும் நிரோதம் பண்ணு கட்டுப்படுத்து எதனால் ஆத்மனி ஆத்மனின்னா இங்கே மனசுன்னு அர்த்தம் மைண்டுன்னு அர்த்தம் மனஹா மனசு புத்தி சொல்கிறோம் இல்லையா அந்த மனசுன்னு அர்த்தம் அப்போது மனதை கொண்டு மன மன மனதில் உறுதி கொண்டு இல்லையா என்ன பண்ணணும் வாக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கை கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நேச்சுரலாக மனசானது சாந்தமாக இருக்கும் சஞ்சலம் குறையும் ரிலேட்டிவாக ஆங்ஸைட்டி டென்ஷன் எல்லாமே நமக்கு இயல்பாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதனால் என்ன வாச்சம் ஆத்மனி நீச்ச இதெல்லாம் தியானத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயம் இங்க இங்கே சரி சரி அதுக்கப்புறம் என்னது தம் ஆத்மானம் புத்தௌ எதை கொண்டு வாக்கை கட்டுப்படுத்தினோம் வாக்கு அப்படின்னா இங்க சர்வ இந்திரியம்னு நம்ம போட்டுக்கணும் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு போட்டுண்டோன்னா எல்லா இந்திரியங்களையும் மனசை கொண்டு கட்டுப்படுத்தணும் ஏன்னா மனசு வந்து பாசா இருக்கிறது இந்திரியங்களுக்கு நல்லா அதை கவனித்து பார்க்கணும் மனசை வந்து நம்ம மனசை கொண்டு வந்து இந்திரியத்தை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் சரியா அதுதான் நம்ம தாரணா தியானம் இதெல்லாம் பண்ணுறோம் சரி அப்போது இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது மனசை எப்படி நம்ம அதோட அதோட நிகரகம் அதோடைய நியமம் அதோடைய நீச்சம் எப்படி பண்ணுறதுன்னா புத்தவ் புத்தவ்னா இங்கே என்னது புத்தம்னால் புத்தி புத்தினால் எதை குறிக்கிறது அறிவை குறிக்கிறது நாலேஜை குறிக்கிறது இல்லையா அப்போது எப்படி மனசு எப்படிப்பட்டதுன்னா சங்கல்ப விகல்ப வேவரிங் மைண்ட் வாண்டரிங் மைண்ட் அப்போது இந்த அறிவை கொண்டு எதற்காக சமாதி அபியாசம் பண்ணணும் எதற்காக நிதித்தியாசனம் இந்த லட்சியம் என்ன அப்படிங்கிற பலவிதமான அறிவை பயன்படுத்தி இந்த வெளிமுகமாக அலைபாகின்ற மனசை வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பல விதமான சந்தேகங்கள்லாம் வரும் இது எல்லாவற்றுக்கும் நமக்கு பதில் நம்மளுடைய அடைந்த அறிவில் இருக்கிறது மனசை கட்டுப்படுத்து அப்படி தியம் புத்தி தியம் புத்தி சாட்சினி சாக்சி நீச்ச அப்போ புத்தியை எப்படி நியமனம் பண்றது புத்தி எப்படி கட்டுப்பாட்டு கொள்வது இல்லையா புத்தியும் இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்போது புத்தியிலேயே இருந்துடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த புத்தியில் என்ன விஷயத்தை கொண்டு வரணும் என்ன அறிவு அப்படின்னா சாக்ஷினி சாக்சினி இந்த புத்தி புத்தியில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான எண்ணங்கள் அதில் தோன்றுகின்ற எல்லா விதமான அறிவானது அந்த அறிவு அந்த அறிவுக்கு இருக்கிற விஷயம் அந்த புத்தியாக இருக்கட்டும் அது நான் அல்ல நான் எப்படிப்பட்டவன் நான் அந்த புத்திற்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத புத்தியில் கொண்டு வரது மூலியமாக புத்தியிலிருந்து நான் புத்தியை நியமனம் நியமனம் பண்ணுறது மூலியமாக மட்டுமில்லை புத்தியிலிருந்து நான் வேறானவன் அப்படி இது எல்லாமே நியமம் பண்ணுறதுனால என்ன ஆயிடுறது அஹம் அப்படிங்கிற சப்தத்துக்கு டைரக்டா நம்ம எதில் இருக்கோம் எதில் டுவெல் பண்றோம் அகம் சாட்சி புரியுறதா வெளிமுகமா இருக்கக்கூடிய இந்திரியங்க மனசு புத்தி எல்லாத்துவற்றையும் அறிவில் கொண்டு வந்து அகம் சாட்சிஹி அப்படிங்கிற விஷயத்த ஆழமா பொறுத்துறோம் அது மட்டும் என்ன எப்படிப்பட்ட சாட்சி நான் சாட்சி சைத்தன்யம்னு சொன்னா இந்த உடம்புக்கு உட்பட்டவனா என்னுடைய உடம்பில் மட்டும் இருக்கிறதா சாட்சி அப்படின்னா அந்த சாட்சி தத்துவம் எப்படிப்பட்டது பூரண ஆத்மனி. பூரண ஆத்மனின்னா பரமாத்மனி அல்லது பிரம்மாத்மனி எப்படிப்பட்டது அளவற்ற வியாபித்து எல்லாமாக நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் பூர்ண ஆத்மனி அப்போ அகம் சாட்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அகம் சாட்சி பிரம்ம அஸ்மி ச இல்லையா அப்படி அப்படிப்பட்ட விஷயங்களை என்ன கொண்டு வரணும் அந்த சாக்ஷி நான் நான் எப்படிப்பட்டவன் நான் பிரம்மன் இல்லையா அப்படி அந்த அகம் பிரம்மாஸ்மி விருத்தியை கொண்டு வர்றது மூலியமாக எதை சத்வாசனான்னு சொன்னோமோ எதை பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி சொன்னோமோ எதை அடைந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வான்னு சொல்கிறோமோ அதை ஒன்றும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி எப்படி இந்த ஃபங்க்ஷனிங் ஆஸ்பெக்டில் எடுத்து சொல்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விறத்தியை கொண்டு வர்றது மூலியமாக மிச்சம் எல்லா விறத்தி என்ன ஆகிடுறது நேச்சுரலாக ஒடுங்கிறது அதுதான் விருத்தி மன புத்தி நியமம்னு சொல்ல வருது அப்போ என்ன ஆகிறது எப்படிப்பட்ட பூர்ண ஆத்மனி அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா ஏக ஆத்மா அந்த ஸ்வரூபம் பிரம்மன் அகம் அதனால் என்ன அப்படிப்பட்ட பரமாத்மனி தம் பரமாத்மனி நிர்விகல்பே பூர்ண ஆத்மனி பரமாத்மனி நிர்விகல்பே நிர்விகல்பேனா என்னுடைய ஸ்வரூபம் பிளவுபடாதது பிளவற்றது எப்படிப்பட்ட டிவிஷன் இல்லையா மனசு புத்தி இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா எந்த பிளவும் கிடையாது ஆத்மா எப்படிப்பட்டது ஆத்மா ஏக்ககா அத்வைத்தா அகண்டகா அது என்னுடைய ஸ்வரூபம் அப்படிப்பட்ட பிரம்ம வஸ்து அப்படிப்பட்ட பூர்ண வஸ்து அப்படிப்பட்ட பரமாத்ம வஸ்து அப்படிப்பட்டவன் நான் அப்படின்னு திருப்பி திருப்பி இந்த சமாதியில் அப்படி மனதை ஈடுபடுத்து வாச்சம் நியச்ச அதே விஷயத்தை உபநேஷத்துடைய வாக்கியத்தை கோட் பண்ணி இங்கே சொல்கிறார் அதனால் என்ன ஆகிறது சாந்திம் பரமாம் பஜஸ்வ பஜஸ்வ அப்படின்னா அதில் அதை அடைவாயாக இல்லையா அதை அதை புரிந்து கொள்வாயாக அந்த நிலையில் இருப்பாயாக இந்த நிலையில் நிலை என்ன மனசோடைய நிலையில் இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா பரமாம் சாந்திம் பரமாம் சாந்திம்னா என்னுடைய ஸ்வரூபம் சாந்தி ஸ்வரூபம் அப்போது எனக்கு சாந்திக்கு வேறு ஒரு விஷயமோ வேறு ஒரு வஸ்துவோ எதிலையும் சார்ந்திருக்காமல் நான் ஸ்வதந்திரமாக பூரணமாக இருப்பதனால் சாந்தி ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்தில் உழுண்டுவது பஜஸ்வ அப்படின்னு சொல்கிறார் அப்போது சமாதியில் என்ன பண்ணணும் எது வாங் நிரோதகா சொல்கிறாரோ ஏகாந்தசீலதா சொல்கிறாலோ அதோடைய ஃபங்க்ஷனிங் வந்து எப்படிங்கிறத வந்து இங்கே வாச்சம் நியச்ச மனசனால் வாக்கை நியமனம் பண்ணு மனசை புத்தியினால் நியமனம் பண்ணு புத்தியில் எதை பொருத்த வேண்டும் அகம் சாட்சி அந்த சாக்ஷி எப்படிப்பட்டது பரமாத்ம பூரண பிரம்மஸ்வரூபம் அது பண்ணுவது மூலியமாக அப்படி நிர்விகல்பம் இல்லையா எந்த விதமான பிளவற்றது நிறவயவம் அப்படிங்கிற ஸ்வரூப ஞானத்தினால விலாப்பிய அப்படிங்கிற விஷயம் வந்து அதை திருப்பி திருப்பி கொண்டு வரது மூலியமாக அதை எண்ணி பார்ப்பது மூலியமாக அதிலேயே மனதை பொறுத்துவது மூலியமாக அதிலேயே செலுத்துவது மூலியமாக என்ன ஒருங்கிணைக்கப்படுவது மூலியமாக சாந்திம் பரமாம்பஜஸ்வ சாந்தி ஸ்வரூபம் மனசில் ஏற்படக்கூடிய அந்த விபரீத பாவனானால் பலவிதமான விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒடுங்கி நமக்கு என்னுடைய ஸ்வரூபத்தில் முழுமையாக இருக்கிறதுக்கும் நிலைத்திருக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது அதனால சமாதி குரு அடுத்தது என்னது முந்நூற்றி எழுபது தேஹப் பிராணோன் தேகப் प्राणेन्द्रियो मनः बुद्ध्यादिभिरुपादिभिः यैर्यैर्वृत्ते समायोगः वृत्ते समायोगः तत्तद्भावोऽस्य योगिनः வெரி குட் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா எப்படி என்ன இந்த அகங்கார மமக்கார இந்த விபரீத பாவனா இந்த வாசனா வந்து அதோடைய டாமினன்ஸ் அதோடைய ஆதிக்கம் எதனால் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து டீல் பண்ணுறார் இப்போது இல்லையா ஓகே அப்போ என்ன அப்படின்னா இந்த அகங்காரம் அல்லது ஈகோன்னு ரொம்ப லூஸான டேர்ம் அது கன்வீனியன்ஸுக்கு அகங்காரம்னே யூஸ் பண்ணலாம் சரி அப்போது அது எதுனால இருக்கிறது அந்த அகங்காரம்தான் ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டியாக இருக்கிறது ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியாக இருக்கிறது அப்போது எப்போ நான் எப்போ நான் வந்து இந்த உடம்பு மனசை பொருட்டு நான் என்னை அடையாளம் கொள்கிறேனோ நான் என்கிற அடையாளம் உடம்பு மனசில் இருக்கிறதோ அது வந்து அகங்காரம்னு சொல்கிறோம் ஐஎம் தி பாடி அதுதான் அகங்காரம் அதனால் என்ன அது எதனால் ஆகிறது அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் அப்போது எப்படிப்பட்ட இந்த அபிமானம் ஷரீர அபிமானம்தான் அகங்கார மமக்கார விபரீத பாவனாக்கு காரணம்னு சொல்ல போகிறார் அந்த ஷரீர அபிமானங்கிறது என்னது அப்படின்னா இந்த பஞ்ச எது பஞ்ச கோஷா புதுசாக இருக்கா பழசா இருக்கா நமக்கு எங்கே படித்தோம் இல்லையா இதே இதில் ஆரம்பத்தில் படித்தோம் கரெக்டா எது ஆத்மா இது அனாத்மாங்கிற விவேகம் போது பஞ்சகோஷ விலட்சணகா அப்படிங்கிற விவேகத்தை தீர்க்கமாக படித்தோம் அப்போ என்னது எது பஞ்ச கோஷம் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷம் இல்லையா அப்படி பஞ்ச கோஷமானது அதில் நான் என்ன நினைக்கிறேன் நான் இந்த அன்னமயம் நான் எனக்கு குண்டாயிடுவேணும்னு கவலை ஒல்லி ஆயிடு வேணும்னு கவலை இல்லையா உடம்புக்கு என்ன வந்துருமோ கவலை யார் இந்த உடம்பை காப்பாற்றுவா எப்படி யார் எனக்கு இதெல்லாம் பண்ணுவா அப்படிங்கிற உடம்பை பற்றின ஏகப்பட்ட கவலை இது எது குறிக்கிறது அன்னமயத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை குறிக்கிறது அன்னமய கோஷத்தில் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷனை குறிக்கிறது அப்புறம் என்னது அடுத்தது என்னது பிராணமயா பிராணமய கோஷத்தில் எப்படி இருக்கிறது எனக்கு என்ன ஆகிடுமோ என்னால் அதை பண்ண முடியுமோ இனிமே இதெல்லாம் பண்ண முடியலையே எனக்கு சக்தியே இல்லையே இல்லையா எனக்கு ப பசி தாகம்லாம் இப்படி இருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற என்டயர் பிராணமயத்தோடைய அபிமானம் அங்கே அப்படி குறிக்கிறது அதை அப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது அடுத்தது என்னது மனோமய கோஷா அபிமானம் அபிமானம்னா ஐடென்டிஃபிகேஷன் நான் என்கிற அடையாளம் இது மனோமயம் எல்லா விதமான எமோஷன் ராக துவேஷ காம குரோதி இதெல்லாம் நான் காம காமி நான் குரோதி எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற எல்லாம் காம குரோதாதிகளுக்கு உட்பட்ட அந்த மனம் எவ்வளோவோ எமோஷன்ஸ் எவ்வளோவோ கவலைகள் இல்லையா ஓகே இது எல்லாம் மனோமயத்தோடு மனோமய கோஷத்தோடைய அபிமானத்தை குறிக்கிறது அப்புறம் என்னது புத்திஹி புத்திங்கிறது என்னது விஞ்ஞானமய கோஷம் விஜானமய கோஷத்தில் இதில் இருக்கிறது மனசு எப்படி அதை வந்து கரணம் எப்படி அந்த இதில் ஈடுபடுறது அப்படின்னா அது என்ன இந்த ஜெகத் என்ன இந்த உலகம் என்ன அது எனக்கு தெரியணும் இது எனக்கு தெரியணும் இப்படின்னு பலவிதமான அறிவை அடைவதாக அந்த அறிவை அடைய முடியலையே என்னை விட அதிகமாக இருக்காங்களே அறிவு அப்படி எல்லாம் பலவிதமான விஷயங்களில் மனசு வந்து இதெல்லாம் புத்தியில் நான் அப்படிப்பட்ட அறிவு அடைந்தவன் நான் இப்படிப்பட்ட இது எல்லாமே நான் புத்தி அல்லது நான் விஞ்ஞானமய கோஷம் நான் மனோமய கோஷம் நான் பிராணமய கோஷம் நான் அன்னமய கோஷம் இப்படி அடையாளம் கண்டு கொள்வதனால அகங்கார மமக்காரமானது நேச்சுரலாக முக்கியமாக அகங்காரமானது பூஸ்ட் ஆகிறது அகங்காரத்துடைய ஆதிக்கம் அதிகமாகிறது புரியறதா அப்போது உடம்பை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறதும் மனசு பற்றி புத்தியை பற்றி இப்படியெல்லாம் நம்ம அதில் ஈடுபடுவது மூலியமாக அதில் அபிமானம் கொள்வது மூலியமாக நமக்கு அகங்கார மமக்காரமானது மேக்சிமம் ஆகிறது புரியுறதா அப்போது அகங்கார மமக்காரத்தை குறைக்கணும் அதற்காக சமாதின்னு சொல்லும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார் உபாதிபிஹி விர்த்தேகே சம்யோகபவதி விர்தேகே விர்தேகனால் என்னது அகம் விற்பி நான் என்கிற அடையாளம் அல்லது நான் என்கிற எண்ணம் சம்யோகா சம்யோகா உபாதிபிஹி எது உபாதிபிஹி அப்படின்னா தேகாதிபிஹி அது உபாதிபிஹி அப்படின்னா தேக பிராண இந்திரிய மன புத்தி ஆதி தேகம்னா அன்னமய கோஷம் பிராணம்னா பிராணமய கோஷம் இந்திரியா அப்படின்னா என்னது ம மனோமய விஜ்ஞானமயம் ரெண்டு வரும் இந்திரியங்களை கொண்டு எனக்கு கேட்குறதா எனக்கு சரியாக கேட்குறதா எனக்கு வந்து பார்க்க முடியிறதா சரியா இதெல்லாம் சரி பண்ணணுமே இது பண்ண மு முடியலையே இது பண்ண முடியலையே அது பார்க்க முடியலையே அதை கேட்க முடியலையே இதெல்லாம் என்னது இந்திரிய அபிமானத்தை குறிக்கிறது மனஹா புத்தி இந்த பஞ்சகோஷா விருத்தே சம்யோகம் பவதி அப்போ இந்த பஞ்சகோஷாவில் சில நே பல நேரங்களில் எதா பல பல நேரங்களில் சில சில நேரங்களில் இந்த இந்த கோஷானா இந்த கோஷா நான் எனக்கு தெரியாமையே அடையாளம் கொள்கிறேன் இதற்கு பேர் அபிமானம் ஐஎம் த பாடி ஐஎம் த பிராணன் அப்படிங்கிற விஷயம் பண்ணுவதுனால என்ன ஆயிடுறது என்ன ஆயிடுறதா சம்யோகா சம்யோகானா அபிமானம் அல்லது ஐடென்டிஃபிகேஷன் நான் என்கிற எண்ணம் இந்த அஞ்சில் ஒரு விஷயத்தில் இருப்பது இருக்கிறது இல்லையா உபாதிபி விர்த்தேகே சம் சம் சமயோக பவதி அதனால் என்ன அதனால் என்ன ஆயிடுறது அப்படின்னா எயர்யை சம்யோக தத்தத் பாவ அஸ்யபவதி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அப்போது எய் யெய் யெஹி யெய் அப்படின்னா எதுடன் எப்பெல்லாம் எந்தெந்த உபாதி அல்லது எந்தெந்த கோஷத்துடன் நான் அபிமானம் கொள்கிறேனோ நான் இந்த கோஷம் நான் அன்னமய நான் பிராணமய அப்படிங்கிற அந்த அபிமானம் எந்த கோஷத்துடன் இருக்கிறதோ யைஹி அப்படின்னா உபாதேஹி ஹி சம்யோக நான் என்கிற அடையாளம் அல்லது நான் என்கிற எண்ணம் இந்த பஞ்ச கோஷத்தில் இதெல்லாம் உபாதின்னு சொல்லப்படுறது அதில் இருக்கிறதோ எப்படி ஆகிடுறது அப்போ எதெல்லாம் கூட நான் அடையாளம் கொள்கிறேனோ அதுவாகவே ஆகின்றேன் கோஷம் கோஷமுடன் அபிமானம் எந்தெந்த கோஷனுடன் அபிமானம் இருக்கின்றதோ எந்தெந்த கோஷத்தில் அபிமானம் இருக்கிறதோ அந்தந்த கோஷமாகவே அல்லது அதுவாகவே ஆகின்றேன் அப்படின்னு சொல்லப்படுறது தத்தத் பாவகா அஸ்யபவதி என்ன ஆகிடுறது அப்போது ஒரு தாதாத்மியம் ஏ ஏற்பட விடுகிறது என்ன ஆகிடுறது அதோட ஒன்று நான் இந்த உடம்பு டாக்டர் எனக்கு நான் ஒன்றுமே சரியில்லை டாக்டர் நான் சரியா இல்லை என்னப்பாச்சு உடம்பு சரியில்லை ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் நான் சரியில்லை அப்புறம் என்ன உடம்பு சரியில்லை அப்போது சின்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம் நான்ங்கிற விஷயத்த உடம்புல வச்சேன் இல்லையா அப்படி என்ன ஆயிடுறது இந்த அன்னமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணுறது அன்னமய கோஷமாகவே நான் என்று கருதி விடுகிறேன் மனோமயம்னால் மனோமயமாகவே மனசாகவே என்னை கருதவிடுகிறேன் புரியறதா எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த சினிமாவில் நீங்கள் அந்த ஹீரோ வந்து இதெல்லாம் பண்ணுறான் இல்லையா அதெல்லாம் பண்ணுறான் இல்லையா அப்போ என்ன ஆகிடுறது அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோவாகவே மாறிடுவோம் இல்லை அந்த ஹீரோயினாகவே மாறிடுவோம் இல்லை அந்த காமெடி ஆக்டராகவே மாறிடுவோம் அந்த கேரக்டர் கூட எவ்வளோ ஒன்னினைங்க அப்படியே ஒன்றாயிடுவோம் ஏன்னா அந்த அந்த நேரத்தில் அந்த கேரக்டரை கூட அந்த இது கூட நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா அதற்கு பேரு தாதாத்மிய அத்தியாசா தாதாத்மியம்னா ஒரு தன்மயமா அதுமயமாக ஆகிறது புரியறதா இதனால இந்த பஞ்ச கோஷங்களில் அபிமானம் வைப்பதுனால தான் இந்த அகங்காரம் அமகாரமானது புஷ்டி ஆகிறது அதை கண்டுபிடி அதை தெரிந்து கொள் அப்படிங்கிறார் அப்போ அதனால என்ன சரி பஞ்ச கோஷத்தில் அபிமானம் கொள்கிறேனே அதனால என்ன அப்படின்னா எப்போ நான் பஞ்ச கோஷம்னு ஆயிடுத்தோ இல்லையா நான் இந்த உடம்பு இந்த மனசு இந்த புத்தின்னு ஆயிடுத்தோ என்ன ஆகிறது ஒரு சம்சாரி புருஷன் என்ன பண்ணுவான் அந்த பஞ்ச கோஷம் என்னெல்லாம் தாப்பங்கள் ஆதி பௌத்திகம் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் என்னெல்லாம் கஷ்டங்கள் என்னெல்லாம் மாறுதல் அதற்கு ஏற்படுறதோ அதெல்லாம் யாருக்கு எனக்கு நான் இப்படி ஆயிட்டேன் நான் அப்படி ஆயிட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு துக்கத்திலையும் துருக அஸ்ய அஸ்ய தத் பாவகா அஸ்ய அஸ்யங்கிறது வந்தீங்க சம்சாரி புருஷனை குறிக்கிறது புருஷன்னா நம்ம கீதையில் படித்த புருஷாக இல்லைங்க சாதாரண ஒரு ஒரு சம்சாரிய அக்ஞானியை குறிக்கிறது இந்த கஷ்டங்கள்லாம் அவன் பட்டுருப்பான் இந்த சம்சாரத்தில் இருப்பான் அப்போ யாரு அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணுமா அதை சொல்ல போகிறாரு மனோபுத்யங்கார சேத்தானி நாகம் ச நான நேத்ரே ந தேஜோ சிதானந்தரூபோஹம் சிவோஹம் இல்லையா அப்போ என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு நான் இந்த மனசோ புத்தியோ அன்னமயமோ பிராணமயமோ பஞ்சகோஷ கோஷ விலட்சணா சச்சிதானந்த ஸ்வரூபா சாட்சி சன் அப்படிங்கிற நமக்கு என்ன நான் இந்த நான் ஹஸ்பண்டு நான் ஒய்ஃபு நான் ஃபாதர் நான் மதர் இதெல்லாம் எதை குறிச்சுருக்கு அன்னமயத்தை குறித்து இருக்கிறது புரியுறதா நான் காமி நான் குரோதி இதெல்லாம் மனோமயத்தை குறித்து இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் நான் மனசும் அல்ல நான் இந்த உடம்பும் அல்ல நான் பிராணனும் அல்ல அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நான் சாட்சி சைத்தன்யம் அகம் ஷிவோகம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுவனே யோகினா அந்த யோகினகா வந்து அடுத்த ஸ்லோகத்து கூட கனெக்ட் பண்ணும் அவனே யோகி ूति एवृत्या तन्निवृत्या मुने सम्यक् परमनं सुखम् सन्दृश्यते सदानन्द ಸಂದೃಶ್ಯತೆ ಸದಾನಂದ ರಸನುಭವ ವಿಪ್ಲವ ಅನ ಶ್ಲೋಕದಲ್ಲಿಂದು ಎತ್ತೆ ಮುನೆ ಯೋಗಿ ಸಮ್ಯಕ್ ತನ್ ನಿವೃತ್ಯ அப்போ அப்படிப்பட்ட முனி எவன் அந்த முனி அப்படின்னா சிரவணம் மனநம் பண்ணி எவன் சிரவணம் மன்னனத்தை முடித்தவனோ அதை நன்கு புரிந்தவனோ புரியுறதா யோகினஹானா யாரு அது புரிந்த பிறகு எவன் சமாதி அபியாசத்தை மேற்கொண்டிருக்கிறானோ எவன் நிதித்தியாசனம் பண்ணி கொண்டிருக்கிறானோ முனேஹே யோகினகா சம்யக்கு சம்யக்குன்னா நன்கு எது சமயக்கு அப்படிப்பட்ட சமாதி அபியாசம் பண்ணினோமே ஆனால் இல்லையா இந்த அகங்கார பஞ்ச கோஷ முக்கியமாக பஞ்சகோஷன்னு சொல்கிறேன் ஆக்சுவலி நாலு தான் சொல்லியிருக்கிறது ஆனந்தமய கோஷா சொல்லலை புரியறதுக்காக பஞ்சகோஷான்னு சொல்வது ஆக்சுவலி எங்கள் சதுஷ்கோஷா தான் ஆனந்தமயமையே சொல்லல ஆனந்தமய கோஷா ஆனந்தமய கோஷாவில் அகங்காரம் பூஸ்ட் ஆகுவதில்லை அகங்காரம் ஒடுங்குகிறது அதனால் அது பிரச்சனை இல்லை இல்லையா அப்போது நாலு கோஷா அதில் அபிமானமானது சம்யக்க நிவர்த்தியா எதனால் யோகினா சமாதி அபியாசத்தினால ஓகே அது எப்படி சொல்கிறார் சம்யக்க நிவத்தியா அப்போது அகங்காரம் மமக்காரம் புஷ்டி ஆகாமல் முக்கியமாக அகங்காரமானது புஷ்டி ஆகறதுக்கு இந்த அபிமானம் இந்த ஐடென்டிஃபிகேஷன் வித் அன்னமய பிராணமய தேகம் மனசு இந்திரியங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த அபிமானம் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது அதனால என்ன பண்ணோம் இந்த அபிமானத்தை எப்படியாவது எடுத்து விடு அபிமான நிவர்த்தி அதனால என்னது அகங்கார வாசனா நிவர்த்தி அகங்கார புஷ்டி நிவர்த்தி அப்படி பண்ணுவதனால என்ன ஆயிடுறது எப்படி இந்த சமாதி அபியாசத்தில் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும்னா திருப்பி திருப்பி அதே சொல்கிறேலே அப்படின்னா அது தான் சொல்லணும் எப்படி அகங்காரத்தை அபிமானத்தை எடுக்கிறது எப்படி வந்து அகங்காரத்தை குறைக்கிறது இந்த கொஷின் நீங்கள் யோசிக்கணும் இப்போ தான் சொன்னேன் எப்படி பண்ண முடியும் அபிமானங்கிறது என்னது நான் இந்த உடம்பு மனசுன்னு ஆழமாக பதிஞ்சிருக்கு இல்லையா நான் இந்த உடம்பு மனசு இல்லை ஐஎம் த ஃபாதர் ஐஎம் த டேடி மம்மி அப்படின்னு சொல்லிட்டேன்னா அம் நாட் தி மம்மி ஐ அம் நாட் த டேடி ஐ எம் நாட் த ஃபாதர் நான் தாய் அல்ல தான் தந்தை அல்ல அப்படிங்கிறத சொல்லுவது மூலியமாக என்ன அப்போ நான் யாருங்கிற கேள்வி வரும் ஏ பஞ்சகோஷ விலட்சணஹா சச்சிதானந்த ஸ்வரூபா சாட்சி இது நேச்சுரலாக இயல்பாக வரக்கூடிய விஷயம் அதை தான் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணுவதுனால இந்த சரீரத்தின் மேல் இருக்கக்கூடிய பொதுவாக இந்த பஞ்ச கோஷத்தில் இந்த சரீரத்தின் மேல் இருக்கக்கூடிய அபிமானம் நீங்கி அதோடைய சக்தியானது வீரியமானது மிகவும் குறைந்து என்ன ஆகிடுறது இந்த அகங்காரத்துடைய வீரியமும் குறைந்து விடுகிறது எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இருக்கிறது சர்வ உபரமணம் சுகம் அதனால் என்ன ஆகிடுறது எல்லா அந்த அபிமானத்தினால் ஏற்படுறக்கூடிய அபிமானத்தினால் ஏற்படுறக்கூடிய எல்லா விதமான கவலைகள் சிந்தனைகள் டென்ஷன்ஸ் ஆங்ஸைட்டி ரிலேட்டட் டு பாடி மைண்டு இல்லையா அது எல்லாமும் சர்வம் உபரமம் சுகம் உபரமம்னால் என்ன அர்த்தம் குவால்டிடியூட் சாந்தமாகிறது அல்லது இந்த சரீரத்தை கொண்டு அன்னமயத்தை கொண்டு அன்னமய கோஷத்தை கொண்டு பிராணமய கோஷத்தை கொண்டு மனமய கோஷத்தை கொண்டு என்னெல்லாம் நமக்கு வரிசு கவலைகள் சிந்தனைகள் இல்லையா அந்த அபிமானத்தினால் ஏற்பட்டதோ அதிலேருந்து எல்லாமே விடுபட்டதாக அதெல்லாம் துறந்து காமாக சாந்தமாக இந்த மனசானது சர்வ உபரமணம் சுகம் அப்படி சாந்தியான மனசு ஏற்படுறது அப்போது கீதையில் சொல்கிற மாதிரி தம் எது சுகம் தம் தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் அழகாக சொல்கிறது இல்லையா எது எது துக்கமோ அதில் அதில் சம்யோகம் கொள்ளாமல் அதுலேருந்து விடுபட்டு இருப்பது அது எப்படி முடியும் நான் அகங்காரம் அல்ல அப்படிங்கிற அந்த அபிமான தான் சுகம் இல்லையா அதனால் மனசானது சாந்தமாக சந்தரிஷத்தே அப்படிப்பட்ட உபரம அப்படிப்பட்ட மனதில் சதா ஆனந்த ரச அனுபவ விளப்பிய விப்ளவ 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 அப்படின்னா எப்படி இருக்கிறது சந்தரிஷ்யத்தே எவன் இந்த சமாதி அபியாசத்தை இப்படி மேற்கொள்கிறானோ இத்தனை நேரம் சொன்னப்பட்ட விஷயத்தில் எவன் அதை மேற்கொண்டிருக்கிறானோ இல்லையா சந்தரிஷ்யத்தே சந்திருஷ்யதே அப்படின்னா இப்போவே இங்கேயே சிரவண மன்னனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணுறது மூலியமாக அந்த ஞான பலன் இங்கேயே இப்போவே நமக்கு தெரிய வருது எப்போவோ ஒரு காலத்தில் இந்த உடம்பை பிரிந்த பிறகு செத்த பிறகு எங்கேயோ வரதில்லை இக அமுத்திர இங்கேயே ஜீவன் முக்தியை குறிக்கிறது அது எப்படி குறிக்கிறது சதா ஆனந்த ரச அனுபவ விப்ளவா ஆனந்த ரசம் ஆனந்த ரசம்னா என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் எந்த விதமான வரையறைக்கு எல்லா விதமான வரையறையிலேருந்து விடுபட்டவன் ஆல் லிமிட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் லிமிட்டேஷன்ஸ் லிமிட்டேஷன் எதனால ஏற்பட்டது ஐடென்டிஃபிகேஷன் வித் பஞ்ச கோஷகா சரீரம் மனசுங்கிற அடையாளத்தினால சரீரம் மனசு லிமிட்டடாக இருக்கிறதுனால நான் லிமிட்டட்னு கருதி இருக்கிறேன் அறிவுனால் என்ன ஆகிடுறது நான் அந்த லிமிட்டட் இது கிடையாது நான் எப்படிப்பட்டவன் பிரம்மஸ்வரூபா அனந்தகா ஆனந்த ஸ்வரூப்பகா பிரம்ம ஜான பல அனுபவகா இங்கே சொல்கிறது அதனால் வி விப்ளவ அப்படின்னா இங்கே மலையாள விப்ளவம் இல்லை மலையாளத்தில் ஒரு வார்த்தை இருக்கான் விப்ளவன்னு அது எதை குறிக்கிறது கெட்டாஸ்ட்ரஃபியை குறிக்கிறது ஏதோ ஒரு பெரிய தீமையான நிகழ்ச்சியை குறிக்கிறது இங்கே விப்ளவா அப்படின்னா சோக்குடு அதிலேயே ஊறி ஆனந்த ரசம் எது ஆனந்த ஸ்வரூபமோ அது அதிலேயே அந்த ஸ்வரூபமாகவே என்னை உணர்வது புரியறதா அப்போது இந்த ஆனந்தம்ங்கிறது என்னது இல்லையா இந்த ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்கிறேலே அது எப்படிப்பட்ட ஆனந்தம் அப்படின்னா எது பூர்ண திருப்தியாக பரிபூர்ண சாந்தியாக மனசளவில் வெளிப்படுகிறதோ ஆனால் ஆக்சுவலி அதுவாக ஆனந்தம்னா ஆனந்தம்னா எதுன்னா எது தேசத்து தேச கால அவஸ்தா ஒரு மனசோடைய ஒரு நிலை இல்லையோ ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏற்படக்கூடிய விஷயம் அல்லவோ இல்லை சில இடங்களில் எனக்கு இந்த மாதிரி ஆனந்தமாக காமாக காமாயிருக்குன்னா அதுவும் அல்லவோ அதனாலவும் அல்லவோ எது சில சில நேரங்களில் சில டைத்தில் அப்படி இருக்கிறதோ இல்லை ஒரு சமாதியத்தில் ஒரு அனுபவமோ அப்படி எக்ஸ்பீரியன்ஷியல் விஷயம் கிடையாது எப்படிப்பட்ட தேச காலம் எங்கே இருந்தாலும் என்னது ஆனந்த ஸ்வரூபம் பூரண ஸ்வரூபம் இல்லையா இது அறிவுஸ்வரூபம் என்னுடைய நேச்சர் வந்து ஆனந்தா இல்லையா தேச கால அபரிச்சின்னா தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்படாத ஸ்வரூபம் என்னது அப்போது எதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கேல் சும்மா கேட்குறா வச்சுக்கோங்க எதனால் ஆனந்தமாக இருக்கேள் அப்படின்னா அதற்கு அங்கே பதிலே இருக்காது எதனால்ங்கிறது கிடையாது ஏன் நான் ஆனந்தங்கிறதுனால ஆனந்தமாக இருக்கேன் புரியுறதா அப்போது அறிவுனால் இருக்கேன் அப்போ சொல்லுங்கள் டூ ப்ளஸ் டூ ஃபோர் கரெக்டா இங்கேயும் டூ ப்ளஸ் டூ ஃபோர் தான் மூன் ஜூபிட்டர் எங்க போனாலும் டூ ப்ளஸ் டூ ஃபோர் தான் சரியா எல் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் ரொம்ப பெரிய சுகம் வந்துட்டாலும் டூ ப்ளஸ் டூ எவ்வளோ ஃபோர் தான் இல்லையா எப்படிப்பட்ட மனநிலையிலையும் அறிவு அறிவு தான் அந்த அறிவு ஸ்வரூபம் எது பிரம்மனோ எது ஆத்மாவோ அது ஆனந்தா ஆனந்தானா லிமிட்லெஸ் அர்த்தம் லிமிட்லெஸ்னா பூரணம் பூரணம் அப்படின்னா டோட்டல் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு வேணால் சொல்லலாம் அதனால் என்ன வேற ஒரு விஷயம் தேவையில்லை ஆத்மன் ஆத்மனா துஷ்டஹா அப்படிங்கிறது வந்து சொல்கிறது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு

ஏகாந்தமாக இருக்கிறது இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி கொண்டு வந்தாரோ எதற்காக சமாதிக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுக்காக அல்லது சமாதியில் ஈடுபடுவதற்கு இந்த நிதித்தியாசனத்திற்கு இதெல்லாம் முக்கியமாக தேவை அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லிண்டு வந்தாரோ இல்லையா அதனால் என்ன ஆகிறது இயல் சமாதியோடைய மேக்சிமம் இம்பேக்ட் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னார் சரியா அதே போல் இங்கே என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறாருனா நம்ம ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்டார்டிங்கில் அப்படின்னா ஸ்லோகம் நேம்ஸ் நம்பர் சொன்னேன்னா நீங்கள் கொஞ்சம் ஆடி போயிடுவேல் இல்லையா என்னது அது அப்படின்னா ஸ்லோகம் நம்பர் ஆ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கூட இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்லோகம் இருபத்தி ஒன்று தத் வைராக்கியம் ஜிஹாசாயா தர்ஷனாதிபி தேகாதிபிரமபர்யந்தே யனெத்யே போகவஸ்துனி வைராக்கியம் எந்த வைராக்கியம் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்திலேருந்து நம்ம படித்தோமோ அந்த வைராக்கியத்தை சில பல ஸ்லோகங்களில் இங்கே எம்சசைஸ் பண்ணுற அங்கே சொல்லப்பட்ட வைராக்கியம் ஞானத்துக்கு முன்பு தேவைப்படுகின்ற வைராக்கியம் அதே தான் என்ன சமாதிக்கும் நிதித்தியாசனத்திற்கும் அது உதவியாக இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இதை வேற மாதிரி கூட சொல்லுவா அங்க கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி கொஞ்சம் நெஞ்சு மிஞ்சி போச்சுன்னா இங்கே அதை பிடிக்கணும் அப்படின்னு சரியா அப்போது இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா வைராக்கியமும் நமக்கு இந்த சமாதி முறையில் கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நமக்கு உதவியாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த வைராக்கியத்தை எடுத்து சொல்கிறார் சமாதி அபியாசத்துக்கும் அது தேவைங்கிறதுனால நிதித்தியாசனத்திற்கும் அது உதவியாக இருக்கிறதுனால வைராக்கியத்தை சொல்கிறார் எது வைராக்கியம் பேசிக் கொஸ்டின் அப்போ நீங்கள் அந்த அந்த எல்லாம் நீங்கள் போய் கேட்டேன்னா ஸ்லோகம் நம்பர் சொல்லியாச்சு ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பா அப்படின்னா இப்போது ஸ்லோகம் சொல்லியிருக்கிறது வைராகியம் டாபிக் இங்கே வந்திருக்கிறது இல்லையா இது ஆறு ஏழு ஸ்லோகத்தில் சொன்னால் கூட அங்கே என்ன சொல்லியிருக்கிறது எனக்கு நேச்சுரலாக ஞாபகம் வருதா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கிளாஸை போய் கேட்டுட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்போ என்ன அர்த்தம் இங்கே வைராக்கியம்னு சொல்லிட்டா அந்த வைராகியம் எதை குறிக்கிறது டிட்டாச்மெண்ட்டை குறிக்கிறது பற்றற்ற விஷயத்தை கொடுக்கிறது புரியுறதா அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறத குறிக்கிறது அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா ராகத்வேஷ அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது நன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ அது அப்போது அந்த ராகத்வேஷத்தை என்னுடைய கட்டுப்பாட்டில் ராகத்வேஷ் பரிபந்தினோ தையோர்ன வசமாக சே அந்த ராகத்வேஷத்தை அதற்கு அதில் போய் மாட்டிக்காமல் என்ன இந்த ராகத்வேஷமானது என்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பது புரியுறதா அப்போது எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதில் ராகமும் இல்லாமல் துவேஷமும் இல்லாமல் இருக்கணும் போதுமான கூடுமான அளவுக்கு புரியுறதா புரியுறதா ஓகே எப்படிப்பட்ட இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் ராகமே இருக்கக்கூடாது அப்படின்னா அது என்னை பந்தப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது புரியிறதா ஓகே அதனால் அந்த ராகத்வேஷ அதிலேருந்து மாஸ்டரி ஓவர் ராகத்வேஷா டிட்டாச்மெண்ட்டை இதை பேலன்ஸ் பண்ணுவது இதை தான் இந்த சங்க தியாக அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறார் சங்கத்யாகம் அப்படிங்கிறத சொல்ல போகிறார் அப்போது இந்த சங்கத்யாகம் தான் வைராக்கியம் சங்கம்னால் இங்கே அட்டாச்மெண்ட்டை குறிக்கிறது பற்றை குறிக்கிறது அந்த பற்ற தான் இப்போது ராகத்வேஷம்னு சொன்னேன் அப்போ ஓகே தியாக அப்படின்னா அதில் பற்று கொள்ளாமல் இருப்பது அல்லது அதை அது என்னுடைய என்னையே அது ந பரிப்பித்தோ ராகத்வேஷம் பொதுவாக இருக்கிறது அதோடைய வசத்தில் வராமல் இருக்கிறதுக்கு வந்து சங்க சங்கத்யாகு இங்கே கீதையும் இதையும் கனெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் ஓகே அதை எப்படி சொல்கிறார் அந்த தியாக பகிஹி தியாக விரக்தஸ்ய யுஜதே விரக்தா அப்படின்னா வைராக்கியம் எது வைராக்கியம் எது வைராக்கியமாக இருக்கிறது அப்படின்னா அந்த பகிஹி தியாக உள்ள இருக்கிறதையும் உள்ளே இருக்கிறதிலும் வெளியில் இருக்கிறதிலும் தியாகம் பண்ணு அப்படின்னு ஃபஸ்ட்டு லைனு என்ன உள்ளே இருக்கிறதுலையும் உள்ளே வெளியே அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்னா தெஜந்தர் தெஜந்தஹா பகிஹி தியஜகா அந்த பகிஹி சங்கம் அப்போ எதை தியாகம் பண்ண சொல்றார் அப்படின்னா சங்கம் சங்கம்னா பற்று அட்டாச்மெண்ட் அந்த அட்டாச்மெண்ட்டை தியாகம் பண்ணு எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கோ பக்கத்தில் வச்சுக்கோ எதை வேணா எது அந்தரஹா எது பகினு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார் அப்போ அதனால் இங்கே சொல்ல போகிறதில்ல விருக் விரக்தஸ்து யார் விரக்தஸ்து விரக்தானா இங்க தமிழ் விரக்தி இல்லை விரக்தானா இங்க வைராக்கியத்தை குறிக்கிறது புரியறதா அப்ப சங்க தியாகமே வைராக்கியம் அது யார் பண்றா முமுக்ஷையா யார் முக்தியை யார் ஜீவன் முக்தியை இந்த கான்டெக்ட்ல யார் ஜீவன் முக்தியை விரும்புகிறானோ அதுவே லட்சியமாக அதுவே கமிட்டடாக எது யோகினஹா முனேகேன்னு முன்னாடி சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட முமுக்ஷுகூ ஞான நிஷ்டைக்கு எவன் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறானோ அவன் என்ன பண்ணணும் சங்கத்யாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களிலும் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களிலும் சங்க தியாகம் செய்ய வேண்டும் என்னது வெளியில் உள்ள முந்நூற்றி எழுபத்தி மூணு

நமக்கே தெரியும் உள்ள இருக்க விஷயம் என்ன வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன எது விஷயம் 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 எவ்வளவு தடவை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இது டெக்னிக்கலான வேர்டு இல்லையா எது விஷயம் அப்படின்னா விசினோதி பத்னாதி இது விஷயா எது விசியோ அது விஷயம் எது விசியாக இருக்கிறதோ விசிறி இல்லை விசி சம்ஸ்கிருத விசி எது விசி விசி அப்படின்னா எது வந்து பந்தப்படுத்துகிறதோ புரியறதா விஷயா அல்லது எது வந்து என்னுக்கு சந்தோஷமோ துக்கமோ கொடுக்கக்கூடிய பொருளாகிறதோ பைண்டிங் ராகத்வேஷமாக பைண்டிங் ராகம் ஆர் பைண்டிங் துவேஷமாக எது அமைகிறதோ அந்த விஷயம் மாறலை நான் அந்த விஷயத்தை அப்படி பொருட்படுத்தியிருக்கேன் அப்போது விஷயா பகி சங்கா என்னெல்லாம் அது அப்பா அப்பா எவ்வளவோ இருக்கிறது பொசஷன்ஸ் எல்லா விதமான சொத்து பத்துகள் என்னெல்லாம் நான் அடைந்திருக்கிறேனோ அதெல்லாம் எப்படி இருக்கிறது எதுவும் எனக்கு துக்கம் கொடுக்கறக்கூடிய கூடிய விஷயமா இருக்காது ஃபர்ஸ்ட் ஏன்னா அதெல்லாம் எனக்கு எனக்கு அது பிடித்தமாக எனக்கு ஒரு விதமான ஒரு ஒரு கம்ஃபர்ட்டு ஒரு ஒரு இது கொடுக்கறதுனால தான் அதை வச்சுருக்கோம் அது மேலே அட்டாச்சாக இருக்கும் சரி அப்போது அது வந்து க்ளோஸாக நம்மளுடைய வீடாக இருக்கலாம் இவ்வளோ காராக இருக்கலாம் பங்களாவாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அதுக்கப்புறம் என்னது ஃபேமிலி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா ஒன்று ஒன்று எப்படி இருக்கிறது அதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் அங்கே அதிகமாக நான் சங்கம் கொண்டிருக்கிறேன் பற்று கொண்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் பலவிதமான ரிலேஷன்ஸ் உறவினர்கள் அங்கே வந்து சங்கம் கொண்டிருக்கிறேன் பற்று கொண்டிருக்கிறேன் பலவிதமான சுட்டுவேஷன்ஸ் இப்படி எல்லாம் சூழ்நிலை அமைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் பற்று கொண்டிருக்கிறேன் கரெக்டா சரி அந்த அகமாதிபிஹி எது உள்ளே இருக்கிற கூடிய விஷயம் வெளியில் இருக்கிற சொல்லிட்டேன் ஃபேமிலி ப்ரொஃபஷன் பொசஷன் உள்ள இருக்கிறது அல்லது கோஷா அன்னமய பிராணமய மனோமய விஜானமய கோஷாதிகள் நான் எப்படி அவ்வளோ அழகா இருக்கேன் பார் வாவ் அப்படிங்கிறது வந்து உடம்பு மேலே இருக்க வெளிப்படக்கூடிய பற்று இல்லையா எவ்வளவு பலம் இருக்கிறது பார் அப்படின்னா பிராணசக்தி மேல இருக்கக்கூடிய பற்று இல்லையா அதே மாதிரி மனசு மேல் இருக்கக்கூடிய பற்று புத்தி மேலே இருக்கக்கூடிய பற்று நான் என்னுடைய உடம்பு மனசுடைய என்னெல்லாம் டேலண்ட்டு திறமையெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் க்ளோரிஃபைடாக அதை வச்சு நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படிங்கிறது வந்து என்னது அந்தஹா சங்கஹா உள்ள இருக்கக்கூடிய சங்கம் அகம் நான் என்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய சங்கம் அந்த சங்கத்தை சங்கஹா தியாகஹா ஏன் தியாகம் பண்ணணும் உபனிஷத் சொல்றது தியாகேன ஏக தியாகேன இக்க அமிர்தத்வமானசோ தியாகத்தினால்தான் அமிர்தத்துவத்தை அடைய முடியும் விரக்த ஏவ சக்னோதி தியக்தும் இல்லையா எவன் வைராகி இந்த வைராகியமானவன் இந்த சங்கங்களை இந்த அந்தா பகி எல்லாவிதமான அட்டாச்மெண்ட் தேக அபிமானம் பிரபஞ்ச அபிமானத்தை தியாகம் செய்கின்றான் எதை கொண்டு தியாகம் செய்கின்றான் பிரம்மணி இல்லையா எப்படி இதை தியாகம் செய்ய முடியும் எப்படி இந்த சங்க தியாகமான ஏற்படுறது அவனுடைய சங்கத்தை அவனுடன் ஏற்படுத்திக் கொள்கிறான் அவனுடன் என்ன அர்த்தம் இங்க என்னுடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் பிரம்மணி திஷ்டதா நிஷ்டிதா பிரம்மனிஷ்டை பிரம்ம பிரம்ம விஷயம் பிரம்மன் நான் அப்படிங்கிற விஷயத்தை அதில் மனதில் தொடர்ந்து அந்த விஷயத்தோட காக்னிஷன் இருப்பதனால் மிச்ச மிச்சது எல்லா சங்கமும் நீங்கி அல்லது இதை எப்படி இன்னொரு வாட்டி சொல்லலாம் அப்படின்னா இந்த பிரம்ம நிஷ்டைக்கு இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய சங்கமெல்லாம் தியாகம் பண்ணணும் வைராகியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இந்த வைராகியங்கிற டாப்பிக்கை இன்னொரு ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்தில் வந்து சொல்ல போகிறார் சொல்லிட்டு திரும்பி நமக்கு வந்து இந்த வைராக்கியத்தை ஞாபகப்படுத்தி இந்த நிதித்தியாசனத்துறை மேற்கொள்ள போகிறார் அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம்